அவங்களுக்கு என்ன தேவை? சாப்பிட இடம், நிற்கிற நிம்மதியான வாழ்க்கை, குடும்ப குடும்பத்தோடு நம்ம நிம்மதியாக வாழணும், இதுதான் உங்களுக்கு தேவை. தண்ணி, சாப்பாடு, வீடு, இதுதான் தேவை. இந்த தேவை சின்ன விஷயம் தானே, ரொம்ப பெரிய கம்பசூத்திரமா இல்லை? ஏன் இந்த விஷயத்தை யாராலையுமே நிம்மதியாக வாழவே முடியல? உங்களுக்கு புரியுதா? ஒரு வீடு, ஒரு சின்ன வீடு கூட வேணாம்னு, ஒரு வாடகை கூட வீட்டில் இருக்கு, நானும் அப்படி தான் இருக்கும். ஒரு வாடகை வீட்டில் இருக்கும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு நிம்மதியாக போகிறோம். இந்த நிம்மதியான ஒரு 24 மணி நேரம் சுழற்சி வாழ்க்கை ஏன் இவ்வளோ கிரிட்டிக்கலாக மாறுது? கிரிட்டிக்கலாக மாற்றினது யாரேன்? சாதாரண வாழ்க்கை தானே. நிம்மதியாக ஒரு வீட்டில் வாழ போகிற, வாழ்ந்துட்டு சாப்பிட்டு தூங்க போகிற, எல்லாமே இங்கே உலகத்தில் இருக்கு. இங்கே இல்லைன்னு ஒன்று இல்லவே இல்லை. காசு இருந்தால் சம்பாரிச்சு அந்த காசு வச்சு நம்ம எதை வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தேவை இருக்குல்ல. இதை மீறி ஏதோ ஒரு விஷயம் உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா? ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தேவை வருதா? உனக்கு சாப்பாடு, துணிமணி, வீடு, இது மட்டும்தான் போதும், நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு தேவை வருதா? அந்த தேவையை உருவாக்கின தேவை ஆடு, விளம்பரம், விளம்பரத்து மூலியமாக என்ன சொல்கிறான், இந்த கார் வச்சுருக்கீங்களா, இதை கொடுத்துட்டு புது கார் வாங்குங்க. அப்போ உனக்கு அது எக்ஸ்ட்ரா தேவைன்னு ஒன்று வருது. நீ இந்த புது கார் வாங்குவோம், அதுக்கு இஎம்ஐன்னு ஒரு தேவை வருது. அதை கட்டுறதுக்காக நீ என்ன பண்ணுவ, எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறது ஓடுவேன். அப்போ ப்ரெஷர்ன்ற ஒரு தேவை உனக்கு வருது. அந்த ப்ரெஷரை சமாளிக்கிறது வீட்டுக்குள்ள சண்டைன்னு ஒரு தேவை வருது. சண்டைன்னு வந்தால் குடும்பத்தில் சண்டை வந்து டிவர்ஸ்னு ஒரு தேவை வருது. குடும்பம் பிரிஞ்சு நாசமாக போகுது, ஒரு வக்கீலுக்கு ஒரு காசு வருது, கோர்ட்டுக்கு ஒரு வேலை வருது. எவ்வளவு பெரிய தேவை உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த தேவையெல்லாம் உடச்சு தள்ளுறது தான் நீ அறிவாளி ஆகுன்னு சொல்கிறேன். நீ என்னைக்கு உன் அறிவு தேவைன்னு ஓடுறியோ அன்னைக்கு இந்த 8 தேவையில்லாத தேவைகள்லாம் கட் பண்ணிவிட்டு உனக்கு என்ன தேவையோ சிம்பிளான வாழ்க்கையை நிம்மதியாக வந்துட்டு போயிடலாம். இந்த விஷயத்தில் இப்போ நான் சொன்ன இந்த வீடியோவில் விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கு என்ன தேவைன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். அந்த தேவையை மட்டும் பூர்த்தி செஞ்சுட்டு நிம்மதியாக இருந்துட்டு போ.